இந்த செம் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோவிங் செட்ஸ். ஸோ இந்த இருக்கான சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ், சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு பேர் தான் சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ பி அண்ட் கியூ அப்படின்னா பி ட்ரையாங்கிள் கியூ, ஓகேவா? ஸோ இதான் வந்து சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதுவே ஆர் எஸ் அப்படின் இருக்கு அப்படின்னா ஆர் சிம்மெட்ரிக் எஸ் ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பி சிம்மெட்ரிக் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி, ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி யூனியன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் கியூ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ பி மைனஸ் கியூ அப்படின்னா பி என்னது 2, 3, 5, 7, 11, ஓகேவா? ஸோ அடுத்தது மைனஸ் கியூ வந்துட்டு என்னது 1, 3, 5, 11. ஸோ இதில் இருக்கிறதே இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், 3 இருக்குது, 11 இருக்குது, 5 இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2, 7 இருக்கா? அப்போ 2, 7 தான் என்னது பி மைனஸ் கியூ, ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கியூ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ கியூ மைனஸ் பி அப்படின்னா முதல்ல கியூவை எடுத்து எழுதிக்கோங்க, 1, 3, 5, 11 மைனஸ் பி எடுத்து எழுதிக்கலாம், 2, 3, 5, 7, 11, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் எதெல்லாம் காமனாக இருக்குது, 3, 5, 11 காமனாக இருக்கா? ஸோ அப்போ அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ அந்த 1 தான் வந்துட்டு என்னது கியூ மைனஸ் பி, ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பி ட்ரையாங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வேல்யூ என்ன, 2, 7 யூனியன், இதோட வேல்யூ என்ன, 1, ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன்னா என்ன அர்த்தம், சேர்த்து எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1, 2, 7 கிடைக்குதா? அப்போ அதுதான் வந்துட்டு என்னது பி சிம்மெட்ரிக் கியூ, ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஃபார்முலா படி முதல்ல இதை கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இதை கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன் பண்ணி ஆன்சர் எழுதுகிறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செம்மும் இதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி போடுவோமா? ஸோ என்னது ஆர் சிம்மெட்ரிக் எஸ் இந்த இடத்துல. ஸோ ஃபார்முலா என்ன, ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர், ஓகேவா? ஸோ முதல்ல ஆர் மைனஸ் எஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆர் என்னது LMNOP, ஓகேவா? ஸோ மைனஸ் அடுத்தது எஸ்ங்கிறது என்ன, JLMQ. ஸோ இதில் இருக்கிறது ஏதாவது இருக்கா, எல் இருக்குது, அடுத்தது என் இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா, வேறு எதுவுமே இல்லை. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, MOP இருக்குது, ஓகேவா? ஸோ செட்டுக்குள்ளே எழுதணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஆர் மைனஸ் எஸ், ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், எஸ் மைனஸ் ஆர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ எஸ் மைனஸ் ஆர், ஸோ முதல்ல எஸ் எடுத்து எழுதிக்கோங்க, JLNQ மைனஸ் ஆர் எடுத்து எழுதிக்கலாம், LMNOP, ஓகேவா? ஸோ சேமாக இருக்கிறது என்ன, எல்லும் என்னுமா. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஜேவும் கியூவும் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு என்னது எஸ் மைனஸ் ஆர், புரியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆர் ட்ரையாங்கிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆரா? ஸோ ஆர் மைனஸ் எஸ்ங்கிறது என்னது MOP யூனியன், எஸ் மைனஸ் ஆர் என்ன, JQ. ஸோ அப்போ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாமா, MOPJQ, ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ ஃபார்முலா எழுதிட்டோம், ஃபார்முலா படி நம்ம ரெண்டுத்தையும் முதல்ல கண்டுபிடிச்சிடுறோம், கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணி சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்மும் போடலாமா? இப்போ எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது, எக்ஸ் சிம்மெட்ரிக் ஒய், ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி எழுதுனா என்ன ஆன்சர், எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் என்னது 5, 6, 7 மைனஸ் ஒய் என்ன 5, 7, 9, 10, ஓகேவா? ரெண்டுத்துலேயும் எதெல்லாம் சேமாக இருக்குது, 5 வந்துட்டு காமனாக இருக்கா, வேறு 7 காமனாக இருக்கா, அப்புறம் ரெண்டு தடவை விட்டுடலாம், பேலன்ஸ் என்ன இருக்குது 6. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும், ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறத எழுதிடாதீங்க, ஃபஸ்ட் இருக்கிறது தான் நம்ம எழுதணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ், ஸோ ஒய் என்ன 5, 7, 9, 10 மைனஸ் 5, 6, 7,
ஓகேவா? ஸோ அப்போ எது காமனாக இருக்குது, ஃபைவும் செவனும் காமனாக இருக்கா, அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, 9,10. ஸோ அப்போ அந்த 9,10 அப்படிங்கிறது தான் என்னது, ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் மெட்ரிக் ஒய்யோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன, 6 யூனியன் ஒய் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, 9,10. ஓகேவா? ஸோ அப்போ இதை எழுதி ஜாயின் பண்ணி எழுதிடலாமா? ஜாயின் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 6,9,10. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, எக்ஸ் மெட்ரிக் ஒய். புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா, என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.